ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஒரு மூணு டிசைனிங் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் வந்து கொஞ்சம் ஐடியாஸ் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளவுஸ் வந்து பேக் வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஃபுல்லாகவே பாசி ஐ மீன் சுகர் பீட்ஸ் சம்கி ஜர்தி இது மட்டும்தான் ஸோ இது வந்து ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸு அவங்க வந்து இந்த கஸ்டமர் எல்லாமே வந்து கொஞ்சம் காமனான கலர்ஸ் தான் ஸோ அவங்க வந்து எல்லாத்துலேயும் கோல்டு காமன் ஒர்க் போதும் எனக்கு பெரிய சத்து ரெட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா மிக்ஸ் அண்ட் மச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு ரெண்டு லைன் வந்து ஃபஸ்ட்டு ஜரி பீட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு லைன் வந்து சம்கி வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஜர்தோசி கொடுத்துருக்கோம் ஜர்தோசை கொடுத்துட்டு ஒரு சம்கி விட்டு ஒரு சம்கி வந்து ஜர்தோசி வச்சே வந்து நம்ம ஒரு ஃப்ளார் ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதை நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போது தெரியும் நல்லாவே ஐடியா தெரியும் ஸோ இவ்வளோதான் அடுத்ததும் வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர் பிளவுஸு இது வந்து இப்போ தான் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க காட்டில் ஆக்சுவலி இது ரொம்பவே குட்டியாக ப்ளவுஸு இது வந்து நெக்குக்கு மட்டும்தான் எம்ப்ராய்டரி கேட்டுருந்தாங்க இதுவும் நம்ம ஒரு காமனான கோல்டு கலர் ஒர்க் தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குக்கு இப்போ நான் காமிக்கிற ஒரு ரெண்டு ப்ளவுஸஸ்க்கு வந்து நீங்கள் பெருசாக ட்ரேஸிங்கே எடுக்க தேவையில்லை நீங்கள் அப்படியே போடலாம் ஸோ சிம்பிளாக ஒர்க் கேட்குறாங்க அப்படின்னா அந்த இந்த மாதிரி ஒர்க் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பேக் ஷேப்பு பேக்கில் ஒரு குட்டி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு இதுலேயும் வந்து ரெண்டு லைன் ஜரி ஒரு லைன் பீட் எகெயின் ஜரி கொடுத்துட்டு பீட்ஸே வந்து நம்ம ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதோட ஃபினிஷிங் லுக் இது தான் அந்த சிக்ஸாக்கு இடையில இடையில் ஒரு ஒரு சுகர் பீட் கொடுத்து அதை சுற்றி ஜர் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு மூணு மூணு பீட்ஸ் நம்ம புட்டாஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி புட்டாலாம் நம்ம நிறையா பழைய வீடியோஸில் இருக்கும் ஸோ க்ளோஸ் அப்பில் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அதுக்கு புட்டாஸ் இல்லை இன்னொன்று இப்போ கொஞ்சம் ஐடியாஸ் தான் நான் இப்போ பழைய வீடியோவில் முன்னூற்ற வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நாம் ஒவ்வொரு பேட்டன் ப்ளவுஸுக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத எழுதி பின் பண்ணிடுவேன் ஸோ தட் அவங்களுக்கு வைக்கும்போதும் கட் பண்ணும்போதும் ஒர்க்கர்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கும் வந்து எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாது எதுவும் மாறி போகாது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒன்றும் இல்லை ஃபால்ஸோட அட்டை தான் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி நான் குட்டியாக கட் பண்ணிவிட்டு பேக் நெக் என்ன ஷேப்பு ஃப்ரண்ட் நெக் என்ன ஷேப்பு ஸ்லீவ் வந்து எந்த மாதிரி அப்படிங்கிறத வந்து பேக் ஓப்பனாக ஃப்ரண்ட் ஓப்பனாக அப்படிங்கிறது எல்லாமே நான் தெளிவாக எழுதி கொடுத்துருவேன் எழுதி ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் வந்து பின் பண்ணி கொடுத்துருவேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் ப்ளவுஸஸ் தான் இன்னே அதில் ஒரு வேளை ரெண்டு கலர் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் கொஞ்சம் கலர் பண்ணி கொடுத்துருவேன் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த மாதிரியே காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஓ செட்டாக கட் பண்ண கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஸோ மெஷர்மெண்ட் பேப்பர் மட்டும் கொடுத்துட்டோம் ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தானே நான் மெஷர்மெண்ட் பேப்பர்லேயே ரைட் பண்ணி கொடுத்துருவேன் நான் உங்களுக்கு அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய மெஷர்மெண்ட் புக் பற்றி நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ சல்வார்ஸ்க்கும் இதே மாதிரி தான் இது வந்து ஒரு கவுனு இதுலையும் எந்த மாதிரி பேட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்கெச் பண்ணியே கொடுத்துட்டேன் ஏன்னா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட நம்ம மிஸ் பண்ண வேண்டியதில்லை இல்லாட்டி ஏதாவதுனா நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸு ரெண்டு கலர் காம்பினேஷன் வர்றதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கலர் பண்ணியே கொடுத்துட்டேன் பார்க்கவும் இது அழகாக இருந்துச்சு ப்ளவுஸுக்கு மட்டும் இல்லை சல்வார்ஸுக்குமே வந்து ஒரு குட்டி கார்ட் போட்டு என்ன மாதிரி நெக்கு என்ன மாதிரி ஹேண்டு என்ன பேண்ட் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி சல்வார்ஸ்க்கும் நம்ம வந்து நோட் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ வந்து இன்னி ஒரு த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து நெக்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நெக்கில் பார்த்தீங்கன்னா சோட்டி ஸ்டிச் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நான் அதுக்கு ஆல்ரெடி டூட்டோரியல்ஸ் வந்து போட்டிருக்கேன் வளைவான பகுதிகளில் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கும் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ப்ளீஸ் நீங்கள் பழைய வீடியோஸ் புது சப்ஸ்கிரைபராக இருக்கீங்கன்னா பழைய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ஸ்லீப் பார்ட்டு இப்போ தான் வந்து ட்ரேஸிங் எடுத்திருக்காங்க இது வந்து இன்னொரு ஸ்லீவில் வந்து எம்ப்ராய்டரி போட்டுட்ருக்காங்க அந்த ரவுண்ட் ரவுண்ட் பார்ட்டில் எல்லாமே ரிங் நாட் வச்சு ஒரு ஃப்ளார் ஷேப்புக்கு வந்திருக்கோம் இ ஆக்சுவலாக நான் ஏன் இப்போ டுட்டோரியல்ஸ் போடலனா நான் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் அதனால தான் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஒர்க் முடிஞ்சுது பின்னாடி வந்து நிறைய த்ரெட் இருந்தது அப்படின்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் கொஞ்சம் சுருக்கம் மாதிரி இருக்கும் அதனால் பேக்கில் திருப்பி அன்வான்டாக இருக்கிற த்ரெட் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டாக பட் நீங்கள் இப்படி கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணணும் கிளாத்தில் எதுவும் பட்டுடாமல் ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து க்ளூவும் போடுவாங்க பட் க்ளூ போட்டால் என்ன ஆகும்னா சில நேரம் பிளாக் ஆகிடும் அந்த இடம் வந்து விசிபிளாக அப்படியே தெரியும் நீங்கள் ஒரு வேளை பேட்சாக எடுக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே க்ளூ ஓகேவாக தான் இருக்கும் ஸ்டிஃப்பாக இருக்கும் இல்லை நீங்கள் ஜிக்சாக் போட்டு கூட கட் பண்ணிக்கலாம் இதுக்கான டொட்டோடல்ஸ் ஆல்ஸோ நம்ம பழைய வீடியோஸில் இருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது அன்வான்டாக இருக்கிற நூலெல்லாம் த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பெருசாக எதுவும் சுருக்கமாக இருக்காது பேக்லேயும் அப்படி ஏன்னா நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் முடி போடுறதுனால இந்த மாதிரி அன்வான்டாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க் வந்து எதுவும் பெருசாக டேமேஜ் ஆகாது ஆனால் நீங்கள் அந்த எண் எல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கணும் அந்த அதெல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் கான்ஃபிடண்ட்டாக கட் பண்ணிக்கலாம் பட் கட் பண்ணும்போது துணியும் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப பத்திரமாக கட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இது த்ரெட்டு சர்தோசி ஜரி லைட் பீட்ஸ் இது வந்து ஃபுல்லாக பேக் டிசைனு இந்த ப்ளவுஸ் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் இதோடய ட்ரேஸிங் அல்சோ நான் அப்லோட் பண்ணிட்டேன் இது இந்த வீடியோலையே இருக்கும் நீங்கள் பாருங்கள் இண்டில் இருக்குது இதுதான் வந்து இதோட ஃபுல்லுக்கு இப்போ வந்து இதோடய ட்ரேசிங் பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இதோட ட்ரேசிங் இருக்குது நீங்கள் கரெக்டாக கையோட அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ஒன்றுமே இல்லை இந்த ரவுண்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு அதை ஜாயின் பண்ணிவிட்டு அங்கங்கே நம்மளுக்கு வேணுங்க இடத்துல ஃப்ளார்ஸ் அண்ட் புட்டாஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்த பிளவுஸ் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோலையும் இந்த மாதிரி பிளவுஸ் ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் தேங்க்யூ